பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை மரியாள் வழியில் நீங்கள் சிறப்புற்று வாட இறைவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்றும் இவ்வேளையிலே மன்றாடுகிறேன். மனுக்குலத்தின் தாய், மனுக்குலம் வாழ பிறந்தவள் நம் அன்னை. அந்த அன்னையின் பிறப்பு விழாவை இன்று நாம் சிறப்பான முறையில் கொண்டாடி மகிழ்கின்றோம். பிறப்பென்றாலே இறப்பு என்று ஒன்று உண்டு என்பது நம் அனைவருக்கும் தெரிந்தது. சிலுவையில் தான் சாவு நெருங்கி வந்த வேளையிலே இயேசு தன் தாயை, தான் அன்பு செய்த சீடர் யோவானிடம் அளித்த போது, மனுக்குலத்தின் தாயாக அன்னை மரியாள் விளங்கினார். யோவான் எழுதிய நற்செய்தி 19:26 பார்க்கின்றோம். 26 வசனம், இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். நம்முடைய முன்னாள் பாப்பரசர் புனித 2 ஜான் பால் அவர்கள் இவ்வாறு மரியாளை பற்றி விளக்குகின்றார். இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடை அன்னை மரியாள். இயேசுவால் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடைதான் மரியாள். மரியாள் உலகத்தின் ஆன்மீக அன்னையாக, ஆன்மீக தாயாகவும் விளங்குகின்றார் என்று அவர் கூறுவார். தொடர்ந்து அவர் சொல்வார், நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தாயாக நம் அன்னை விளங்குகிறார். உங்களுக்கும் தாய், எனக்கும் தாய், அப்படித்தானே? எல்லாருக்கும் அன்னை மரியாள் தாய். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அன்னை மரியாள் ஒரு அன்பு நிறைந்த தாயாக, பாசமிக்க தாயாக விளங்குகிறார். அதோடு மட்டுமல்ல, அவள் மனுக்குலம் முழுவதற்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை தாய் என்பதை பாப்பரசர் புனித 2 ஜான் பால் விளக்குகிறார். வத்திக்கான் சங்கமும் அதை பற்றி தான் நமக்கு சிறப்பான முறையில் எடுத்துரைக்கிறது. மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாய் மற்றும் மனுக்குலத்தின் தாய் என்று வத்திக்கான் சங்கம் அழைப்பதில் பெருமை கொள்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே மரியாள் இயேசு கிறிஸ்துவின் தாய், உங்களின் தாய், என்னுடைய தாய் தனிப்பட்ட விதத்தில், இந்த மனுக்குடும் முழுவதற்கும் அன்னை மரியாள் தாயாக விளங்குகிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பேரு அன்னை மரியாளுக்கு கிடைக்கிறது. அந்த பேற்றை நானும் நீங்களும் அன்னை மரியாளை தாயாக ஏற்றுக்கொள்வதின் வழியாக அனுபவிக்கின்றோம். ஒரு சிறு ஜபம்,
நம் தாயாகவும் மனுக்குலத்தின் தாயாகவும் விளங்கும் அன்னையே, எங்கள் துயரங்களும் எதிர்நோக்குகளும் நவீன உலகத்தை ஆட்டி படைக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உள்ள போராட்டத்தை உணரும் அன்னையாக, எம் அழுகுரலை தூய ஆவியானவர் வழிநடத்தப் பெற்று உம் இதயத்தை திறந்து கொடுப்பவராக இருப்பதற்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இவ்வுலக வாழ்வையும் மறு உலக வாழ்வையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் மனுக்குலத்தின் தாயே, ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுக்கு இருக்கின்ற மூன்று குணங்கள் என்று சொல்லலாம், அல்லது கொடுக்கப்பட்ட மூன்று குணங்கள் என்று சொல்லலாம். முதலாவது, அன்னை மரியாள் தன் மகனுக்காக துன்பங்களை ஏற்ற அன்னை. ஆங்கிலத்தில் இவ்வாறு கூறுவோம், கோ ரிடெம்ப்ட்ரிக்ஸ், அல்லது உடன் மீட்பு ஆளர் என்று சொல்வோம். மரியாள் இயேசு இந்த உலகத்தை மீட்டார் என்றால், மரியாள் இயேசுவோடு இணைந்து இந்த மீட்பை பெற்றுத்தருவதற்கு மாபெரும் காரணமாக இருந்தார் என்றால் அது மிகையாகாது. ஆகவே தான் மரியாள் இன்றைய நற்செய்தியில் வாசித்தபடி, ஆம் என்று சொல்லி கடவுளை தன் திருவுதத்தில் உதரத்தில் ஏற்றுக்கொள்ள தயாரானார். அந்த நேரம் முதல் இயேசு இறக்கின்ற நேரம் வரை கடவுளுடைய தாயை சுமந்தாலும், கடவுளுடைய தாயை பெற்றெடுத்து வளர்த்தாலும், அவள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளானாள். ஆகவே தான் அன்னை மரியாளை வியாகுலத்தாய் என்றும் அழைக்கின்றோம். ஏன் இந்த துன்பங்களுக்கெல்லாம் ஆளானாள் என்றால், இயேசுவோடு நம்முடைய மீட்பிற்காக இயேசுவோடு பயணித்தவள் தான் இந்த அன்னை மரியாள். ஆகவே தான் அவளை உடன் இரட்சகி என்று நாம் அழைக்கின்றோம். இரண்டாவதாக, நல்ல தாயாக நாம் ஒவ்வொருவரும் நம் குழந்தைகளை வளர்ப்பது போல, அன்னை மரியாளும் நல்ல தாயாக தன் குழந்தைக்கு ஊட்டம் அளிக்கின்ற தாயாக, அன்னையாக அவள் விளங்கினாள். தன்னுடைய தாய் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த நாள் முதல், நாம் அனைவரும் இங்கிருக்கின்ற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு பராமரித்து பாதுகாத்து வளர்க்கின்றார்களோ, அதே போல அன்னை மரியாளும் ஊட்டம் அளித்து தன் குழந்தை இயேசுவை வளர்க்கின்றார்கள். இந்த ஊட்டம் அளிப்பு எவ்வாறு அவர்களுக்கு கிடைக்க பெற்றது? தூய ஆவியானவர் மரியாள் மீது நிழலிட, உம் வயிற்றில் பிறக்கும் குழந்தை தூயது, இந்த குழந்தை கடவுள் என்று சொன்னபோது அந்த ஆவியானவர் அவரை வழிநடத்தினார். அதே ஆவியானவர் அன்னை மரியாளை தொடர்ந்து சிலுவை மரத்தின் அடி வரை வழிநடத்தியதற்கு காரணம் அந்த தூய ஆவியானவர். தூய ஆவியானவரின் அருள் ஆற்றலால் தன் மகனுக்கு ஊட்டம் அளிக்கும் அன்னையாக அன்னை மரியாள் விளங்கினாள். அந்த அன்னை மரியாள், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆவியானவரால் நிரப்ப பெற்றவராக நமக்கும் ஊட்டம் அளிக்கின்ற அன்னையாக அவர்கள் விளங்குகின்றார்கள். ஆகவே தான் தாய் திரு அவை அன்னை மரியாளை
மீடியாட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் கிரேஸ் என்று அழைக்கிறது. அதாவது அன்னை மரியாள் எல்லா அருளின் அருளையும் நமக்கு பெற்றுத்தருகின்ற ஒரு வாய்க்காலாக அல்லது ஒரு நடுவராக இருக்கின்றார் என்பதை திரு அவை ஏற்றுக்கொள்கிறது. அன்னை மரியாள் உண்மையிலேயே நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் அருள் அனைத்தையும் பெற்றுத்தருகின்ற அன்பு தாயாக விளங்குகின்றாள். நாம் கேட்பதையெல்லாம் அவர் கொடுக்கின்றார். கேட்காமல் கொடுக்கின்றவள் அவள் தான் என்றால் அது மிகை ஆகாது. ஏனெனில் கானாவூர் திருமணத்தில் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் அங்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று உணர்கின்றார். மக்கள் தவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தன் மகனை பார்த்து கேட்கின்றார், சொல்கின்றார், இவர்களுக்கு ஏதாகிலும் உதவி செய். அப்போது அன்னை மரியாள் சொன்னது, என் மகன் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னால். அதுபோல அங்கு ஒரு மாபெரும் புதுமை நடைபெறுகிறது. அந்த அன்னை மரியாள் கடவுளுடைய அருள் ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்காக அவரிடமிருந்து பரிந்து பேசி பெற்றுத்தருகின்ற ஒரு அன்புமிக்க அன்னையாக, எல்லா அருளின் வாய்க்காலாகவும் அன்னை மரியாள் விளங்குகின்றார் என்றால் அது மிகையாகாது. மூன்றாவதாக, நல்ல அன்னையாக தன் மகனுக்காக பரிந்து பேசுகின்ற தாயாக அன்னை மரியாள் விளங்கினார். ஒவ்வொரு தாயும் இதைத்தான் செய்கின்றார்கள். தன்னுடைய மகனுக்காக, தங்களுடைய மகளுக்காக, தங்களுடைய குடும்பத்திற்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புனிதர்கள் வழியாக, அன்னை மரியாள் வழியாக இறைவனிடத்தில். அதுபோல அன்னை மரியாள் தன் மகனுக்காக கடவுளிடமிருந்து என்றும் பரிந்து பேசுகின்ற அன்னையாக ஜபத்தில் நிலைத்திருந்தார் என்றாலும் அதுவும் மிகையாகாது. ஆகவே அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவு மட்டும் தந்தையிடம் பரிந்து பேசுபவராக இருந்து விடாமல், நம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் பரிந்து பேசுகின்ற அன்னையாக விளங்குகின்றார். நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும், நம்முடைய ஒவ்வொருவருடைய தேவைகளையும், துன்பங்களையும், நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே வைத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகின்ற அன்னை மரியாளாக இருப்பதை பார்க்கிறோம். இதைத்தான் திருத்தூதர் பணிகளில் நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர் பணி 1:14 இறைவசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரரோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரு மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள், பரிந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று இயேசுவின் அன்னை மரியாள் வாழ்ந்த காலத்திலும் அன்னை மரியாள் பரிந்து பேசினார் மற்றவர்களுக்காக. இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பாப்பரசர் 2 அருள் சின்னப்பர் இவ்வாறு கூறுவார், அன்னை மரியாள் எவ்வாறு உடன் இரட்சகியாக இருந்தார்கள் என்றால், அன்னை மரியாளும் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று சொல்வார். அன்னை மரியாளை சிலுவையில் அறைந்தார்களா? இயேசுவை மட்டும்தானே அறைந்தார்கள். அவ்வளவு தூரத்திற்கு அன்னை மரியாள் இயேசுவோடு பயணித்ததை 2 அருள் சின்னப்பர் சொல்லுகின்ற போது,
அவள் ஆன்மீகத்தில் இறைவனோடு சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை விளக்கி கூறுவார். அவ்வளவு தூரத்திற்கு அன்னை மரியாள் தன் மகனோடு பயணித்து வந்தார். ஆகவே தான் இந்த மூன்று காரியங்கள், நாம் பேசின மூன்று காரியங்கள், அதாவது முதலாவதாக அன்னை மரியாள் ஒரு மீட்பின் உடன் இரட்சகியாகவும் எல்லா அருளின் வாய்க்கால்களையும் பெற்றுத்தருபவராகவும் பரிந்துரையாளராகவும் இருக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறது என்பதை புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுவார். இருள் இறை அருள் அனைத்தின் வாய்க்காலாக மரியாள் விளங்குவதற்கு அவள் முதலில் உடன் மீட்பு அளிப்பவராக இருந்தார். ஆதலால் தான் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மரியாள் பேறு பெற்றவள். மரியாள் பேறு பெற்றவர் என்பதை தன்னுடைய உறவினர் எலிசபெத் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 1:42-45 மரியாள் எலிசபெத்தை சந்திக்க சென்றவுடன் எலிசபெத் தூய ஆவியால் நிரப்ப பெற்றவராக அன்னை மரியாளை பார்த்து நீ பேறு பெற்றவர் என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரை அன்னை மரியாள் பேறு பெற்றவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகெங்கும் அன்னை மரியாளுக்கு ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஏன், உங்கள் ஆலயமும் ஆரோக்கிய அன்னை என்ற பெயரில், வேளாங்கண்ணி அன்னை என்ற பெயரில் இருப்பதை பார்க்கின்றோம். இவ்வாறு உலகெங்கும் இருக்கின்ற ஒவ்வொரு ஆலயமும் அன்னை மரியாளின் பேற்றினை நமக்கு சிறப்பான முறையில் எடுத்து கூறுகிறது. எங்கும் அவர் நம் தாயாகவும் மனுக்குலத்தின் தாயாகவும் அவள் வீற்றிருக்கின்றார். அன்னை மரியாள், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டும் அன்னை என்றால் அது தவறு. அன்னை மரியாள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும், எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும், எல்லா யூதர்களுக்கும், ஏன் நம் அக்கம் பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா இந்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்னையாக இருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. ஆகவே தான் அவளை மனுக்குலத்தின் தாய் என்று அழைக்கிறோம். அன்னை மரியாளுக்கென்று இருக்கின்ற ஆலயங்களில் எல்லாம் எல்லா மதத்தாரும் வந்து அன்னை மரியாளை போற்றுவதையும் அன்னை மரியாள் வழியாக தங்களுடைய ஏக்கங்கள், தங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவு பெற்றவர்களாக செல்வதை பார்க்கின்றோம். ஆகவே தான் வேளாங்கண்ணிக்கு ஓடோடி செல்லுகின்றோம், ஃபாத்திமா நகருக்கு ஓடோடி செல்லுகின்றோம், லூர்து நகருக்கு ஓடோடி செல்லுகின்றோம் அன்னையின் அருள் ஆசீர்வாதங்களை பெற்று செல்வதற்கு. அன்னை மரியாளை போல இந்த உலகத்தில் போற்றப் பெறுகின்ற பெண்மணியாக வேறு யாரும் இதுவரையிலும் விளங்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே தான் அவளை நாம் மனுக்குலத்தின் தாயாக அவளை ஏற்றுக்கொள்கின்றோம். அன்னை மரியாளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா? எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அதுபோல் எனக்கும் அன்னை மரியாளை ரொம்பவும் பிடிக்கும். நான் இந்த நேரத்தில் உங்களோடு நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால்
எனக்கு அவர்கள் செய்த ஒரு மாபெரும் புதுமை எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் கேட்பின்றவர்கள் அனைவருக்கும் அன்னை மரியாள் தட்டாமல் தன் மகனிடமிருந்து பரிந்து பேசி பெற்று தந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. நான் இங்கு ஒரு குருவாக நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு அன்னை மரியாள் தான் காரணம். அவள் என் வாழ்வில் செய்த புதுமை தான் காரணம். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கடைசி ஆண்டு குருத்துவ படிப்பை படித்து கொண்டிருந்த போது ஒரு ஆண்டு இருக்கிறது, ஒரு ஆண்டுக்கு முன்னதாக சரியாக எனக்கு காச நோய் டிபி வந்தது. நான் குருவாக 35 ஆண்டுகள் ஆகிறது. 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பார்த்தங்க ஒரு தீண்டாத நோயாக அந்த நேரத்தில் கருதப்பட்டது. இந்த நோய் எனக்கு வந்தவுடன் மருத்துவமனையில் நான் அனுமதிக்க பெற்றேன். மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து என்னுடைய குருமட அதிபர் வருகின்றார். வந்து ஏற்கனவே நொந்து நூலாக இருக்கிறேன். என்னிடம் வந்து, தம்பி நீ வீட்டுக்கு போ, பிறகு உனக்கு குருத்துவ அழைத்தல் இருந்தால் அடுத்த ஆண்டு நற்சுகம் பெற்றவுடன் வந்து சேர்ந்து கொள் என்று சொன்னார்கள். எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. ஏற்கனவே உடல் நிலை சரியில்லாமல் இருக்கின்ற ஒரு வேதனை, என்னுடைய அதிபர் இவ்வாறு சொல்லிவிட்டாரே என்ற இன்னும் வேதனை. வேதனையோடு நான் அன்று ஜெபித்த எனக்கு பிடித்தமான ஒரு ஜெபம், என்ன ஜெபம் தெரியுங்களா? என் பேரு பெர்னார்ட், புனித பெர்னார்ட் ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபம் எதுன்னு தெரியுங்களா? மிகவும் இரக்கமுள்ள தாயே. இந்த ஜெபத்தை கடைசியில் நாம் சொல்வோம். அந்த ஜெபத்தை நான் ஜெபித்தேன். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நான் ஜெபிக்க தவறியதே கிடையாது. எவ்வளவுதான் எனக்கு சோர்வாக இருந்தாலும் இந்த ஜெபத்தை ஜெபிக்காமல் நான் படுக்கைக்கு செல்வது கிடையாது. இந்த ஜெபத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அன்று மட்டுமல்ல என்றுமே நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஆகவே தான் அந்த ஜெபத்தை நான் தொடர்ந்து மிகுந்த பக்தியோடு அந்த சமயத்தில் நான் ஜெபித்தேன். மருத்துவரிடம் சென்றேன். மருத்துவர் முதலாவதாக எனக்கு இந்த நோய் வந்தவுடன் ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொன்னார். பார்த்தவுடன் என்னுடைய அந்த லங்ஸ் அனைத்தும் ரப்சர் ஆகியிருந்தது முழுவதும். அவர் பார்த்து, ஒரு நல்ல டாக்டர், ஒரு இந்து வயதான அருமையான டாக்டர், பார்த்தசாரதி என்ற பெயர். அப்பயே அவருக்கு ரொம்ப வயசு. அவர், பிரதர் கவலைப்படாதீங்க, சரியாக்கிடலாம் அப்படின்னு சொன்னார். ஊசியெல்லாம் போட தேவையில்லை உங்களுக்கு, நான் ஸ்ட்ராங்கான மாத்திரைகள் கொடுக்கிறேன், 3 மாதத்துக்கு சாப்பிடுங்க, 10 நாள் கழித்து என்னை ஒரு எக்ஸ்ரேயோடு வந்து பாருங்கள் திரும்பியும் என்று சொன்னார். நானும் மருத்துவமனையில் 10 நாட்கள் இருந்தபோது 10 நாட்கள் கழித்து அவரை எக்ஸ்ரேயோடு சந்திக்க செல்கிறேன். 2 எக்ஸ்ரே, 1 10 நாளுக்கு முன்னால் எடுத்த எக்ஸ்ரே, அடுத்து 10 நாளுக்கு பின்னால் எடுத்த எக்ஸ்ரே. அந்த 2 எக்ஸ்ரேக்களையும் அவர் திரும்பி திரும்பி பார்க்கிறார். இந்த பக்கம் பழைய எக்ஸ்ரேயை பார்க்கின்றார், இந்த பக்கம் புதிய எக்ஸ்ரே. இரண்டையும் திருப்பி திருப்பி பார்த்து என்னிடம் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த எக்ஸ்ரே உன்னுடைய அந்த லங்ஸ் அனைத்தும் ரப்சர் ஆகி இருக்கிறது காட்டுகிறது. 10 நாட்களுக்கு முன்னால் எடுத்த எக்ஸ்ரே. இந்த எக்ஸ்ரே ஒரு உன்னுடைய லங்ஸ் அனைத்தும் சரியான நிலையில் இருக்கிறதை காட்டுகிறது என்று சொன்னார். இது ஒரு ஆச்சரியம், உன் கடவுளுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லி தொடர்ந்து அந்த 3 மாதங்களுக்கான மாத்திரையை உண்ண கொடுத்தார். அப்போது தான் நான் உணர்ந்தேன், என் தாய் அன்னை மரியாள்
என்னை கைவிடவில்லை. அன்னை மரியாளை எலிசபெத் மட்டும் போற்றவில்லை, நானும் நீங்களும் அன்னை மரியாளை நாள்தோறும் போற்றி கொண்டிருக்கிறோம், போற்ற அடைக்கப்படுகிறோம். ஏனெனில் கடவுளால் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை அன்னை மரியாள். இரண்டாவது கொடை உங்கள் அனைவருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை எது? யார் சொல்வா கரெக்டா? நற்கருணை. வெரி குட், கீப் இட் அப். நற்கருணை இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் கொடை. இந்த இரண்டு கொடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் அல்ல. இந்த இரண்டு கொடைகளையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க தவறிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வை இழந்து விடுகிறீர்கள். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் கொடையாகிய அன்னை மரியாளை சிக்கென பிடித்துக் கொள்வோம். அவள் நம்மிடத்தில் சொல்வதெல்லாம் என்ன? என் மகன் இயேசு கிறிஸ்து சொல்வது போல் செய்யுங்கள் என்று தானே அவள் கூறுகிறாள். அந்த அன்னை மரியாளை சிக்கென பிடித்துக் கொள்வோம். இறுதியாக மனுக்குலத்தின் தாய் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு அற்புதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பெசன் நகர் திருத்தலத்தில் 7 ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்போது உங்கள் அருத்தந்தையும் என்னோடு உதவி தந்தையாக பணியாற்றினார். அப்போது ஒரு குடும்பம் வந்தது என்னிடம். ஒரு சிறு குழந்தை, 3 வயது குழந்தையை கூட்டிக் கொண்டு என்னிடம் வந்தார்கள். அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள். அவரிடம் வந்து இந்த ஒரு அற்புதத்தை சொன்னார்கள். அந்த தாய்க்கு குழந்தை பிறந்தது ராமச்சந்திரா மருத்துவமனையில். குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையின் இருதயத்தில் ஒரு ஓட்டை இருப்பதை கண்டுணர்ந்தார்கள் மருத்துவர்கள். உடனடியாக அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அறிவித்தார்கள். ஆனால் அந்த தாய், குழந்தையின் தாய், என்னுடைய குழந்தையை நான் அறுவை சிகிச்சைக்காக அனுப்பப் போவதில்லை, ஒருவேளை என்னுடைய குழந்தை இறந்துவிட்டால் என்னால் தாங்க முடியாது என்று சொன்னார்கள். குழந்தையை அனுப்புவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. மற்ற உறவினர்கள், தன் கணவர் அனைவரும் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். பச்சிலம் குழந்தை, இந்த குழந்தைக்கு கத்திப்பட்டால் என்ன ஆகும் என்பது தாயின் உள்ளம். மறுநாள் அறுவை சிகிச்சையின் நாள். தாய் ஒன்றும் உண்ணாமல் அறுவை சிகிச்சைக்கு தன்னுடைய குழந்தையை கொடுக்க கூடாது என்பதற்காக கண்விழித்திருந்து பார்த்து கொண்டிருந்தாள் அந்த இரவு முழுவதும். அப்போது அந்த தாய்க்கு இரவிலே காட்சியாகவோ கனவாகவோ வந்த ஒரு நிகழ்வு தான் இது. அந்த தாயின் முன்னால் இன்னும் ஒரு தாய் நின்று கொண்டிருந்தார் ஒரு குழந்தையோடு. இந்த தாய் பார்க்கிறார், அந்த தாய் இவர்களை பார்த்து புன்முறுவலோடு சிரிப்பதை பார்க்கின்றாள். குழந்தையும் இந்த தாயை பார்த்து சிரிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையின் கையில் இதயம் போன்ற ஒரு இலை, அதை நீட்டுகின்ற விதமாக அந்த குழந்தை இயேசு நீட்டுகின்ற விதமாக இருந்தது. அதை பார்த்தவுடன் இந்த தாய்க்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. இந்த தாய் அந்த உருவத்தை எங்கேயும் பார்த்தது கிடையாதான். அவ்வளவு அழகான உருவம் என்று என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். தைரியம் பெற்றவர்களாக முதலாவதாக இவர்களே குழந்தையை அறுவை சிகிச்சை தியேட்டருக்கு எடுத்து செல்கின்றார்கள். அறுவை சிகிச்சை தியேட்டரில் குழந்தையை விட்டுவிட்டு மீண்டுமாக தாங்கள் இருந்த வார்டிற்கு செல்லுகின்றார்கள். பலருக்கு தெரியும், ராமச்சந்திரா கல்லூரிக்கு சென்ற, மருத்துவமனைக்கு சென்றவர்களுக்கு ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு
மதத்தின் கடவுளும் அங்கு வைக்கப்பட்டிருப்பார்கள். கவனிச்சிருக்கீங்களா? இந்த மெயின் இதில் ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு மதத்தின் மூன்றாவது தளத்திலோ நான்காவது தளத்திலோ நம்முடைய வேளாங்கண்ணி தாயின் உருவம் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த தாய் ஒரு மாடிப்படி ஏறி வர வேண்டும். ஏறிக்கொண்டிருந்தார்கள். ஏறிக்கொண்டிருந்த போது நேரடியாக ஆரோக்கிய அன்னையின் அந்த உருவத்தை பார்த்தார்கள். தன் கணவரோடு பார்த்தவர்கள் ஆச்சரியத்தில் அவர்கள் மூழ்கி போனார்கள். தன்னுடைய கணவரை அழைத்து சத்தம் போட்டு அழைத்து, இரவில் நான் பார்த்த தாய் இதோ இங்கு இருக்கின்றார்கள், இவர்களைத்தான் நான் பார்த்தேன் என்று சொன்னார். இதுவரையிலும் வேளாங்கண்ணி தாயை அவர்கள் பார்த்ததே கிடையாது, முதல் முறையாக பார்க்கின்றார்கள். இந்த தாயைத்தான் நான் பார்த்தேன் என்று அவர்கள் உறுதி கொள்கின்றார்கள். என்னுடைய மகள் பிழைத்து கொள்வார் என்று அவர்கள் அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் மீண்டுமாக தங்களுடைய அறைக்கு சென்றார்கள். குழந்தையும் பிழைத்து கொண்டது. 3 வயது குழந்தையுடன் அவர்கள் நம்முடைய வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு கத்தோலிக்க கிறிஸ்துவர் ஒருவரால் வழிநடத்த பெற்று அங்கு வந்தார்கள். வந்து நன்றி சொன்னார்கள். இவர்கள் மட்டுமல்ல, கோடான கோடி மக்கள், இந்த மனுக்குலத்தின் மக்கள் அனைவரும் அன்னை மரியாளை தேடி வருகின்ற போது அன்னை மரியாள் இவர்களுக்கு உபகார சகாயங்களை எல்லாம் புரிந்து இவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வத்தாயாக, மனுக்குலத்தின் தாயாக, நம் தாயாக விளங்குகின்றார்கள். அந்த தாயை நோக்கி, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் ஒவ்வொருவரும் அந்த அருமையான ஜெபத்தை சேர்ந்து மன்றாடுவோமா? மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறங்கி மன்றாட கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராகினியே, கணிகையே, தயவுள்ள தாயே, இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்சு செறிந்து அடும் பாவியாகிய நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.